ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இந்த அணியின் எவின் லெவிஸ் அதிகபட்சமாக 58 ரன் எடுத்தார். 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் மேக்ஸ்வெல் 50 ரன்னும் ஸ்ரீகார் பாரத் 44 ரன்னும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை தக்க வைத்துள்ள பெங்களூரு அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஷார்ஜா மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் சென்னை அணி முதல் இடத்திலும் ஐதராபாத் அணி கடைசி இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.